பெருக இறை அருளை தினமும் பெருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் அணுகுவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம், இறைவனை ஆலயத்தில் நாமும் அணுகுவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம், சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, நீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சோதரராய் சேர்ந்து வாடுவோம் என்றுமே. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளே தினமும் பெருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறந்த ஆரோக்கியனுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். எபேதா, திறக்கப்படு என்ற ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். நாம் திருமுழுக்கு பெற்ற போது சொல்லப்பட்ட வார்த்தை எபேதா, திறக்கப்படு என்ற அருமையான வார்த்தை. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். நீ தந்தையாகிய இறைவனின் வார்த்தையை காதால் கேட்கவும் அந்த வார்த்தையை அந்த விசுவாசத்தை உன்னுடைய நாவால் அறிக்கையிடவும் ஆண்டவர் செய்தருள்வாராக. நாம் கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய புகழும் இந்த உலகத்திலே விளங்கவும் அவருடைய இறை வார்த்தையை நம்முடைய காதால் கேட்கவும் அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நம்முடைய நாவால் இந்த உலகத்திற்கு அறிவிக்கவும் புனித யோசேப்பு, புனித அன்னை கன்னிமாரியாளை போன்று கடவுளுடைய கரமாக இருந்து இந்த உலகத்தில் கடவுள் நினைத்ததை கடவுளுடைய திட்டத்தை செயலாக்கம் கொடுக்கவும் இந்த திருப்பள்ளியிலே உருக்கமாக ஜெபிப்போம். இன்று ஆசிரியர் தினம், ஆசிரியர்களுக்காக சிறப்பான விதத்திலே இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். திருப்பள்ளியை தகுந்த விதத்திலே ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். Please do it.
இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும், மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்வர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்றரன் என்று உரைப்பார். அவதம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். புகலிடம் என்ன உம்மைதான் நம்பியுள்ளே. புகலிடம் என்ன உம்மைதான் நம்பியுள்ளே. நிறை உள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவு உள்ளவராய் இருங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது, அவர் தெளிவாக பேசினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவர்களே, குணப்படுத்துவது உடலை மட்டுமல்ல, அது உள்ளத்தையும் குணப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்று இயேசு செய்வதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே புதுமைகளை செய்கிற பொழுதும் உருமாற்றத்தின் பொழுதும் இயேசு ராயப்பரையும் அருளப்பரையும் யாகப்பரையும் அழைத்து செல்வார். இங்கு இன்றைய நற்செய்தியில காது கேளாத அந்த மனிதனை, பேச முடியாத திக்குவாயாக இருக்கிற அவரை தனிமையாக அழைத்து செல்கின்றார். இயேசு மனிதநேய மிக்கவராக இருக்கிறார் என்பதை இது வெளிக்காட்டுகிறது. முதல் வாசகத்திலே மீட்பர் வருகிற பொழுது, மெசியா வருகிற பொழுது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை இறைவாக்கினர் எடுத்து சொல்வது வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஏழையின் சார்பாக இருப்பவர் என்பதை காணுகின்றோம்.
கிறிஸ்தவம் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான வேறுபாடும் இருக்க வேண்டாம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆண் என்றோ பெண் என்றோ ஏழை என்றோ பணக்காரர் என்றோ கிரேக்கர் என்றோ யூதர் என்றோ எந்த விதமான வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று. அது ஜாதியமாக இருக்கலாம், அல்லது சமய சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம், பதவி பட்டங்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவன் என்பது அன்பினால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எத்தனைய பேர் மூளை முடுக்குகள் எல்லாம் அமைதியாக அன்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்திற்கு வரவில்லை, அவர்கள் நிழலிலே திரைக்கு பின்னால் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் திரைக்கு பின்னால் இருந்து பணியாற்றினார்கள். நம்முடைய வாழ்வும் அவ்வாறு இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, திருச்சபைக்காக நாமும் நேரடியாக இருந்து உதவி செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும், அன்னை மரியாளை போல புனித சூசையப்பரை போல நாமும் திரை மறைவிலே இருந்து மற்றவரை உற்சாகப்படுத்த, மற்றவருக்கு வாழ்வளிக்க வரம் கேட்டு மன்றாடுவோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நிபந்தனையில் நம்மை அன்பு செய்கின்றவர், பராமரிக்கின்றவர், இவரே நமக்கு வாழ்வாக வளமாக நலமாக இருக்கிறார். இவரது அன்பிற்கு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அல்ல அல்ல குறையார அன்பின் தாகம் தனியார நம்மை விட்டு விலகாத அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தனியாது இன்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. வாடக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையோர செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் நோய்கள் அனைத்திலும் இருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல்பலியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கியிருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது.
இறைவனுக்கு நன்றி.